அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம மோமிஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாத் டயப்பர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி 2 இயர்ஸ் என் பேபிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பிராண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் அப்சார்பன்ஸ் எப்படி இருக்குது, இதோட ரேட் என்ன, நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கா இல்லையா, இதோட அப்சார்பன்ஸி கெப்பாசிட்டி வந்து எத்தனை அவர்ஸ் வரைக்கும் நிற்கும், அண்ட் எத்தனை இயர்ஸ் வரைக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பேபிஸ்க்கு, அண்ட் இது ட்ரை ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இந்த மாதிரி உங்களோட எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து இது டியூஷன்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மார்க்கெட்டில் இதோட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் வேறு எந்த ஆப்லையும் பர்ச்சேஸ் பண்ணல, டேரெக்டாக வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு வச்சுருக்காங்க. இந்த யூசர் கைடில் இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட வாஷிங் ப்ராசஸ் என்ன, எப்படி ட்ரை பண்ண வைக்கணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஸோ நான் இதில் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒண்டர் நாப்பி அண்ட் AIO இன்ஃபினிட்டி கிளாத் டயப்பர் அப்படின்ற ஒரு டயப்பரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஒண்டர் நாப்பி பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் சேர்ந்து ஒரு காம்போவில் வர மாதிரி இருக்கும். ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ என் பேபிக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 2 இயர்ஸ் பிஃபோரே நான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போவும் அதே காம்போவில் தான் போட்டிருக்காங்களா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் இது வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 399 4 பீசஸ் அப்படின்றது தான் இந்த காம்போவோட ரேட்டு. அண்ட் இந்த AIO டயப்பர் அப்படின்னா ஆல் இன் ஒன் டயப்பர், அதான் வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன். AIO இன்ஃபினிட்டி டயப்பர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ இது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டயப்பர் இது. நம்ம இந்த ஒண்டர் நாப்பி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் தான் நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் பேபிஸ்க்கு. அண்ட் இது ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உள்ளால் வந்து பேபிஸ்க்கு யூரின் சக் பண்ணுற மாதிரி ஒரு இன்சர்ட் வச்சுருக்காங்க. சில நாப்கின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வந்து உள்ளால் நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கிற டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்னாப் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்சர்ட்டை வந்து கலட்டவும் மாட்டவும் செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த நாப்கின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அப்சார்பன்ஸி கிளாத்தோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப்கின் வந்து நீங்கள் இன்சர்ட் இல்லாமலும் வந்து யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூரின் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இன்சர்ட்டோட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2-3 யூரின் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேபிஸ்க்கு இது போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இந்த ரோப் வச்சு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒண்டர் நாப்பியோட யூசேஜ் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ஒண்டர் நாப்பி நீங்கள் பேபிஸ்க்கு ஒரு 3 kg அட்டென்ட் பண்ணதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் ஒரு 7 kg அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா பேபிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் எனக்கு இந்த நாப்கின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா நான் வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மேலே இருக்கிற இன்சர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா ஒரு காட்டன் கிளாத்தை வந்து 4-ஆவோ இல்லைனா 8-ஆவோ ஃபோல்ட் பண்ணி இந்த நாப்கின் மேலே வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ பேபிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போனாலும் உங்களுக்கு வந்து டயப்பரில் அது ஆகாது, ஜஸ்ட் அந்த கிளாத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேபிஸ் மோஷன் போனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும்ல. ஸோ அது வந்து நம்ம உடனே அந்த கிளாத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு கிளாத் வச்சிடலாம். பட் இதுவே நீங்கள் கிளாத்துக்கு பதிலாக வந்து இன்சர்ட் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்சர்ட் உங்களுக்கு வாஷ் பண்ணி ட்ரை ஆகிறதுக்கே 1 டே ஆகும். ஸோ உங்ககிட்ட ஒரு 4 இன்சர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட சீக்கிரமாக அந்த 4 இன்சர்ட்ஸுமே வந்து பேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். அதனால் நீங்கள் கிளாத் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணவே தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பேபிஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகிறது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிறீங்க, இல்லைனா ஒரு 1 ஹவரில் போயிட்டு வர மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஷாப்ஸ் ஏதாச்சும் போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த ஒண்டர் நாப்பியை உள்ளே இருக்கிற இன்சர்ட்டோடு சேர்த்து பேபிஸ்க்கு வந்து போட்டு விடலாம். அப்படி போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 யூரின்ஸ் வரைக்கும் நல்லா தாங்கும். அண்ட் உங்களுக்கு பேபி ஹெவி வெட்டராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மினிமம் ஒரு 2 யூரின்ஸ் வரைக்கும் நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஸோ பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நாப்கின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் பட்டன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் சைடு வந்து ஸ்னாப் பட்டன் வருது, இன்னொரு பக்கம் வந்து ஸ்னாப் பட்டன் வராது. ஒன் சைட் மட்டும்தான் இதில் வந்து ஸ்னாப் பட்டன் இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூரின் வந்து உங்களுக்கு உள்ளால் சக் பண்ணி வச்சுருக்குமே தவிர்த்து இதை தாண்டி வெளியே உங்களுக்கு விடாது. ஸோ வெளியும் வந்து உங்களுக்கு வெட்ட ஆகாது. இந்த நாப்கினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்சார்பன்ஸி கிளாத்தோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து யூரின் ஒரு 2 யூரின் வரைக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே வெளியே வர்றது கஷ்டம் தான். மேபி ஒரு 3rd டைம் இல்லைனா 4th டைம் யூரின் பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த நாப்கினை தாண்டி உங்களுக்கு யூரின் வெளியே வரும். அண்ட் இந்த ஒண்டர் நாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர்ஸில் மட்டும்தான் வருது. சைடில் பார்டர் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகுது. ஸோ நான் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்கிறனால பேபிஸ் மோஷன்லாம் போனாங்க அப்படின்னா அந்த எல்லோயிஷோட ஷேடு வந்து அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் பேபிஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உட்காந்து விளையாடலாம் ஆரம்பிக்கும் போது இந்த ஒயிட் கிளாத் வந்து சீக்கிரமாகவே அழுக்காயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணது வந்து அவனுக்கு ஒரு 7 kg வரைக்கும் தான் யூஸ் பண்ணேன். பட் இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ 2 இயர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அப்படி
அது எடுக்கிறப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு எல்லோயிஷான ஷேடோ இல்லைனா வந்து நாப்கின் வந்து அழுக்காகவோ அந்த மாதிரி இல்லை. நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா கிளீனாக வந்து டர்ட் வந்து போயிடுது. அண்ட் இதோட வாஷிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும், லிக்யூடோ சோப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பேபிஸ் இதில் மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இன்சர்ட்டை கழட்டி நீங்கள் வந்து ரன்னிங் வாட்டரில் காமிச்சு அந்த மோஷன்ஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் டிட்டர்ஜென்ட்டில் ஊற வச்சு. அப்படி நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோயிஷோட ஷேட் எதுவுமே இருக்காது, நீட்டாக உங்களுக்கு வந்து வாஷ் ஆகி கிடச்சிரும். நான் இது யூஸ் பண்ண வரைக்கும் இதில் ஒரே ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் வந்து டக்குன்னு வந்து சீக்கிரமாக அத்து வந்துடுது. ஸோ அதை நான் ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரெண்டாவது ஆல்சோ அந்த நாட் போடுற அந்த இதுவும் வந்துட்டு கொஞ்சம் டியர் ஆகிற மாதிரி ஆகிடுது. மற்றபடி இதோட அப்சர்பன்ஸி ஆகட்டும் இதோட ஒர்க்கிங் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சைடில் இருக்க எலாஸ்டிக் எதுவுமே வந்து இது வரைக்கும் விட்டு போகலை, எல்லாமே கிளியராக இருக்குது. பர்சனலாக இந்த ஒண்டர் நாப்பி பொறுத்த வரைக்கும் இதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். குழந்தைங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் இல்லைனா ஒரு 7 kg அட்டைன் பண்ணுற வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இதோட அப்சர்பன்ஸ் லெவல் வந்து சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ரோப்பை வந்து அந்த கேப் வழியாக விட்டு நம்ம டைட்டாக நாட் போட்டு வைக்கணும். அண்ட் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் வந்து சைடில் கேப் இல்லாத மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போடணும். அப்போ தான் யூரின் வந்து சைடு வழியாக லீக் ஆகாது. ஸோ இதோட அப்சர்பன்ஸும் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம அது எப்படி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக கெட்டி விடல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சைடு வழியாக லீக் ஆக தான் செய்யும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நியூ பார்ன்ஸுக்கு நிறைய லங்கோட்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லீக்கேஜஸ் இருக்கும், இல்லை நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து அவ்வளோ ஒர்த் இருக்காது. பட் அட் த சேம் டைம் எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல அப்சர்பன்ஸே நல்லா இருக்குது. அண்ட் நம்ம கொடுக்குற மணிக்குமே வந்து இது ரொம்ப ஒர்த்தியாக தான் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மீ மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாப்பி இது பேபிஸ்க்கு. வேணுன்றவங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் டைரெக்டாக வேறு எந்த ஆப்லையும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஃபேக் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். இன்ஷால்லா இந்த ஏஐஓ இன்ஃபினிட்டி டைப்பர் பற்றி டீட்டெயிலிங்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகும், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.